இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஹேக்கிங். பில்கேட்ஸ்ல இருந்து பராக் ஒபாமா வரைக்கும் பல செலிபிரிட்டிஸ் உடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கௌண்ட் மூலமாவே பல மில்லியன் டாலர்ஸை கொள்ளையடிச்சுட்டு கொள்ளையர்கள் எஸ்கேப் ஆயிருக்காங்க. யார் இவங்க, எப்படி ஹேக் பண்ணாங்க, எப்படி படிப்படியா கொள்ளையடிச்சாங்க, இதுல அடிப்படையா இருந்தது பிட்காயின்ஸ்ன்றாங்க அப்படின்னா என்ன, வாங்க பார்க்கலாம். இது ராஜ்மோகன் ரிப்போர்ட். நேற்றைக்கு அமெரிக்காவில், அமெரிக்காவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே மிகப்பெரிய பவர்ஃபுல் அண்ட் பாப்புலர் செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய மிஸ்டர் பில்கேட்ஸ், மைக்ரோசாஃப்டோடைய முன்னாள் சிஇஓ, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு ட்வீட் வந்தது. நான் இந்த உலகத்துக்கு என்னுடைய காசு திருப்பி தர நினைக்கிறேன், நீங்க உங்களுடைய $1,000 எனக்கு போட்டீங்கன்னா $2,000 அதே அக்கௌண்ட்டுக்கு திருப்பி தரேன், COVID-19 சிச்சுவேஷன்ல இதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஒரு ட்வீட் வந்தது. சில நிமிடங்கள் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்க, பில்கேட்ஸ் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற செய்தியும் வந்தது. ஆனால் இந்த சீட்டு கட்டில் ஒரு சீட்டை எடுத்தோடனே வரிசையா செய்யற மாதிரி உலகம் முழுக்க எல்லா முக்கியமான பாப்புலர் செலிபிரிட்டிஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்லயும் இதே மெசேஜ் வந்தது. எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க, ட்விட்டரே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிருச்சு. எல்லா வெரிஃபைட் அக்கௌண்ட்டையும் ஹோல்ட் பண்ணாங்க. டெஸ்லாவுடைய ஓனர் எலான் மஸ்க், அமேசானுடைய ஓனர் ஜெஃபுடைய ட்விட்டர் அக்கௌண்ட், இப்ப அமெரிக்கன் எலெக்ஷன்ல நிக்க போற ஜோ பிடன், அமேசானுடைய ஓனர் மட்டும் கிடையாது, ஆப்பிளுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல இதே செய்தி வந்து எல்லார்கிட்டையும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் சில நிமிடங்களில் டெலீட் செய்யப்பட்ட இந்த ட்வீட்ல என்னெல்லாம் நடந்ததுன்னா, 5,000+ அதிகமானவர்கள் இதை உண்மை நம்பி பாவம் அறியாமையால கிட்டத்தட்ட $7.8 மில்லியன் US இழந்துட்டாங்க. கொள்ளையடித்த கொள்ளையர்கள் உலகத்துல எங்க இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இந்த பிட்காயின்னா என்ன, ஏன் இதை பார்த்த உடனே எல்லாரும் காசை போட்டாங்க அப்படின்னா, இந்த பிட்காயின் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான கரன்சி. முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எளிமையா சொல்ல முயற்சி பண்றேன். நீங்கள் கண்ணால் காண முடியாத ஒரு பணத்தின் பேர் தான் இந்த பிட்காயின், கையால் தொட்டு பார்க்க முடியாத ஒரு காயினின் பேர் தான் பிட்காயின். இப்ப இந்தியன் ருபீஸ் இந்தியாவில் அச்சிடணும், US யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அச்சிடணும், ஆனா உலகத்துல அச்சிடப்படாத பணத்தின் பேர் தான் விர்ச்சுவல் மணி தான் இந்த பிட்காயின். இப்ப ஒரு இதை நிர்வாகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கானா, இல்ல. இப்ப ₹500 செல்லாது, யார் சொல்லலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லலாம், அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் பிட்காயினுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. ஆனால் உலகத்திலேயே காஸ்ட்லியான கரன்சி எதுனா பிட்காயின்ஸ். ஒரு பிட்காயின் என்ன விலை இருக்கும், ஒரு ₹100 இருக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பிட்காயின் வாங்குறதுக்கு நீங்க 6.5 லட்சம் ₹1,50,000 கொடுத்தானா வாங்க முடியும். அதுவும் அந்த ரேட் வந்து இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள மறுபடியும் கூகுள் பண்ணி பாருங்க, ரேட் ஏறனாலே ஏறியிருக்கும். இப்படிப்பட்ட பிட்காயின் எப்படி உருவாக்கப்பட்டது, 2008 ஜப்பான்ல ஒருத்தர் இருக்கார், சத்தோஷி அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தான் இந்த பிட்காயினை உருவாக்குறார். இந்த பிட்காயினுடைய கான்செப்ட் என்னன்னா, நாம ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டியா இந்த பேங்க் இருக்கும், அந்த பேங்கை கட் பண்றது, அந்த பவர் வந்து ஒரு இடத்துல சென்ட்ரலைஸ்டா இருக்கு, அந்த சென்ட்ரலைஸ்ட் RBI மாதிரி சென்ட்ரலைஸ்டு பவரை கட் பண்றது தான் பிட்காயின். பீர் டு பீர் அப்படின்றாங்க. அதாவது நீங்க ₹1,000 ஒரு பொருள் வாங்கினா, நெட் பேங்கிங்ல வாங்கினா பேங்க் வந்து அதுல தேர்ட் பார்ட்டி, விசா கார்டு அதுல தேர்ட் பார்ட்டி, நீங்க கரன்சியா கொடுத்தீங்கன்னா கூட அந்த கரன்சி அச்சடிக்கிற அந்த அச்சகம் ஒரு தேர்ட் பார்ட்டி. இந்த தேர்ட் பார்ட்டி எல்லாமே விர்ச்சுவலாவே நீங்க பொருட்களை பண்டமன்ற முறை மாதிரி வாங்கிக் கொள்ள முடியும். இந்த வேல்யூவும் ஏறிக்கொண்டே போகும், பிட்காயின்ஸை சேர்க்க சேர்க்க உங்களுடைய வெல்த்தும் ஏறும்ன்ற கான்செப்ட்ல தான் பிட்காயின் உருவாக்கப்பட்டது. சரி, இதுல போலி பணம் கள்ள நோட்டு மாதிரி அச்சடிக்க முடியுமா, முடியாது. 21 மில்லியன் பிட்காயின்ஸ் மட்டும் தான் இருக்கிறது, எல்லா டிரான்சாக்ஷனும் அதுக்குள்ள மட்டும் தான் நடக்க முடியும். ஸோ நேச்சுரலாவே இதோடைய டிமாண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. அறிமுகப்படுத்தப்பட்ட சில ஆண்டுகள்ல 1,600 மடங்கு அப்ரிஷியேட் ஆன ஒரு பணம் பிட்காயின். சரி, இன்னொரு லாஜிக்கல் டவுட் வரும். இப்போ ஒரு பேங்க்னா அதுக்கு ஒரு சர்வர் இருக்கும், நிறைய பெரிய பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கும், உலகத்தில் பல கோடி டிரான்சாக்ஷன் நடக்கும். பிட்காயின்க்கு அப்படி எங்கேயுமே இல்லை, ஒரு அமைப்பே இல்லை, ஆஃபீஸே இல்லை, சாஃப்ட்வேர் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் பண்ண முடியும்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸுடைய கம்ப்யூட்டருடைய மெமரியை பயன்படுத்த முடியும். எப்படி, உங்களுக்கு பிட்காயின் வேணும்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் தருவாங்க, இந்த மேக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் உங்களுக்கு சில சென்ஸ், அதாவது சில பைசாக்கள் மாதிரி பிட்காயின்ஸை தருவாங்க. அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் சாதாரணமாக இருக்காது, 5-5 எவ்வளவு, 4-8 ஊக்க முடியுமா அப்படி இருக்காது, ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும். நீங்க அதை சால்வ் பண்ண 3-5 ஆகும். அந்த 3-5 நீங்க எப்படியாவது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிட்காயின் தருவாங்க. கேட்கவே ஆசையா இருக்குல்ல, பல இளைஞர்கள் இதற்காக அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றாங்க, கணித ஆர்வம் உள்ளவர்கள். ஆனால் இவர்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற நேரத்தில் ஆக்டிவா வச்சிருக்காங்க பாருங்க அந்த கம்ப்யூட்டரை. அப்ப அந்த மொத்த கம்ப்யூட்டருடைய மெமரியை பிட்காயின் வந்து வேற டிரான்சாக்ஷனுக்கான ஸ்பேஸாக பயன்படுத்தி கொள்ளது. அவ்வளவுதாங்க சிம்பிள். இப்படி பயன்படுத்துவதன் மூலமாக RBI வேண்டாம், தனிப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் வேண்டாம், சர்வர்ஸ் வேண்டாம், பெரிய ஸ்பேஸ் வேண்டாம், ஆனால் உலகம் முழுக்க இந்த டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கும். ஆஹா, இது ஆபத்தான கரன்சின்னு சொல்லி சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் தடை பண்ணிருச்சு. ஆனால் வளர்ந்த நாடுகளான பிரிட்டன், அமெரிக்காலாம் இதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது, இதோட வணிகம் பெருசுன்னு சொல்லி சில கட்டுப்பாடுகளோடு பிட்காயின்ஸை அனுமதித்திருக்கிறாங்க. உலகத்தில் பல நாடுகளில் பிட்காயின்ஸை பயன்படுத்தி இன்றைக்கும் நீங்கள் பொருட்கள் வாங்க முடியும், அந்த பிட்காயின்ஸை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது மாதிரி நீங்க வந்து எங்கேயாவது அதை என்கேஷ் பண்ணணும், அக்கௌண்ட்ல இருக்க காசு நீங்க ஏடிஎம்ல எடுக்கிற மாதிரி அதை என்கேஷ் பண்ற சென்டர்ஸ் இருக்கு, நீங்க அதை என்கேஷ் பண்ணிக்க முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு விஷயமான இந்த பிட்காயின்ஸ் வந்து ஆகா இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி 2018 இந்தியாவில் ஆர்பிஐ தடை பண்ணாங்க. இது வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கும் ஹெல்ப் ஆகணும். ஆனா அப்படிப்பட்ட தடையை சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் நீக்கிருச்சு. ஏன்னா அதற்குள்ள கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை பிட்காயின்ஸ்ல போட்டிருக்கிறாங்க. எனவே இதை தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உலகம் முழுக்க இப்படி வந்து ட்விட்டர்ல ஹேக் பண்ணி பிட்காயின்ஸ் மூலமா அந்த பிளாக் செயின் அப்படின்றாங்க, அது வந்து ஒரு அக்கௌண்ட் மாதிரி நம்ம சொல்லலாம், எளிமையா சொல்லணும்னா அதன் மூலமாக கொள்ளையடித்த பணத்தை மட்டும் கிடையாது, இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸும் பல்கி பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுல இந்த கிரிப்டோ கரன்சில இருக்கக்கூடிய மோகமும் அதிகமாக இருக்கிறது. சரி, இதை அறிமுகப்படுத்தினவரை அரெஸ்ட் பண்ணிடலாமே, எங்க அந்த சதோஷி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில், ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த சதோஷின்ற ஒரு விஞ்ஞானி அவரு தனி மனிதரா, 10 பேரா 1000 பேரா, அது ஒரு நிறுவனமா, எங்க இருக்காரு இப்ப வரைக்கும் அது தெரியல. அதுவும் இன்னொரு புதிர், அவரை கண்டுபிடிக்க முடியல, கைது பண்ண முடியல, கைது பண்ண முடியுமானு தெரியல. அப்ப இதுல இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னாடி இந்தியால பல இமெயில் ஐடி, நாம யூஸ் பண்ற இமெயில் ஐடி, நாம ஆன்லைன்ல பண்ற டிரான்சாக்ஷன், இதையெல்லாம் மல்டிபிள் டைம்ஸ் ஹேக் பண்ண சைனால இருந்து ஒரு குரூப் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு முறை இரண்டு முறை அல்ல, 40,300 முறைக்கும் அதிகமான அட்டம்ஸ்ல இந்த சைபர் ஹேக்கிங் அட்டம் நடந்ததுன்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து மகாராஷ்டிரா சைபர் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அதே தருணத்துல ஆஸ்திரேலியால இதே மாதிரி சைனீஸ் ஹேக்கர்ஸ் வந்து அங்க பல விஷயங்கள் ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அதை கடுமையா கண்டிச்சாங்க. ஏன்னா அதே சமயத்துல தான் இங்க கால்வன் வேலியிலையும் லடாக்லையும் இந்தியா சீனா போர் வருவதற்கான ஒரு பதட்டமான சூழ்நிலையும் இருந்தது. சோ இதை போன்ற தருணங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, இமெயில் ஐடியோ, சோசியல் மீடியாவுடைய ப்ரொஃபைல்ஸோ, ட்விட்டர் அல்லது பேங்கிங் செக்டர் எதுல இருந்தாலும் உங்களுடைய பாஸ்வேர்டை சிம்பிளா வைக்காதீங்க. உங்க பேர், உங்க கேர்ள் ஃபிரெண்ட், மனைவி பேர், குழந்தைங்க பேர் அல்லது போன் நம்பர்னு எளிமையா வைக்காதீங்க. டெக்ஸ்ட் நம்பர்ஸ் வேற கேரக்டர்ஸ் இப்படி சேர்த்த கலவையா வைங்க. அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு முறை அதையெல்லாம் மாத்துங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு கூடுதல் ஆத்தென்டிகேஷன், வெறும் பாஸ்வேர்ட் போட்டானா திறக்கக்கூடாது உங்க அக்கௌண்ட், அட்லீஸ்ட் ஒரு ஓடிபி உங்க மொபைல் நம்பர்ல இருந்து ஒரு ஓடிபி வரணும், ஒரு லாஸ்ட் பாஸ் வரணும். அப்படி நீங்க உங்களுடைய செக்யூரிட்டியை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒபாமாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையாக ஆக் செய்யக்கூடிய ஒரு சைபர் வழியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா வைரஸில் இருந்து மட்டுமல்ல, இதை போன்ற கொடிய ஹேக்கர்கிட்ட இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு விழிப்புணர்வோடு சுத்தி என்ன நடக்குதுன்ற ஒரு குறைந்தபட்ச புரிதலோடு இருக்க வேண்டியது அவசியம். இது வேற எந்த தலைப்பை பத்தி எளிமையா சொல்ல நம்ம ட்ரை பண்ணலாம், கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். உங்க நல்ல நண்பர்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ராஜ்முகன் ரிப்போர்ட். தேங்க்யூ.